ரப் சார்லானும் ஐயராஜ் சார் அன்புடையமாகிய அல்லாஹுவின் கிருப்பையால் ஆரம்பம் செய்கின்றேன். ரபிஸ்ரா இலி சதரி வயசர்லி அம்ரி வகுலுல் உக்கதத்தம் இலிசானி எஃப் கஹூ கௌலி. இறைவா, எனக்காக என் நெஞ்சத்தை உறுதிப்படுத்தி விரிவுபடுத்தி தருவாயாக. என்னுடைய காரியத்தை என் எளிதாக்கி வைப்பாயாக. என் நாவிலுள்ள முடிச்சையும் மகிழ்ப்பாயாக. என்னுடைய சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கி என்ன தலைப்பில் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நான் ஏன் இஸ்லாத்தை ஏட்டுன்னு அப்படிங்கிற தலைப்பில் பேசணும்னு நினைக்கிறேன் இன்ஷாஅல்லாஹ். அதாவது இதுக்கு முன்னாடி என்னை கவர்ந்த இஸ்லாம் அப்படிங்கிற தலைப்பில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதில் வந்து என்னுடைய முதல் பேஸ்மெண்ட் வந்து என்னென்னா, இந்து மதத்திற்கும் இஸ்லாமிய மதத்திற்கும் ஒற்றுமைகள்ங்கிற தலைப்பில், அதாவது இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சிந்திச்சேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணி சிந்திச்சு படித்து தான் ஃபைனலாக ஒரு டிசிஷனில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். அதில் வந்து முதல் விஷயம், முதல் பேஸ்மெண்ட் வந்து இந்து மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள ஒற்றுமைகள் அப்படிங்கிற தலைப்பில் டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவங்க ஒரு வீடியோ பேசியிருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு விஷயம், அது தான் என்னோடய முதல் பேஸ்மெண்ட்டு. ரெண்டாவது கடவுள் உண்டா அப்படிங்கிற தலைப்பில் அதே டாக்டர் ஜாக்கிர் நாயக் தமிழில் ஒரு ரெண்டு மூணு வீடியோ கூட பேசியிருப்பாங்க. அதில் நிறைய கான்செப்ட் ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லி, கடவுள் நம்மளை படைச்ச கடவுள் இல்லாமல் வேறு யார் இதை சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் முன் வைக்கும்போது அதில் ஒரு 40 கான்செப்ட் கிட்ட பேசியிருப்பாங்க. அது ஒவ்வொன்றுமே படைப்பாளன் அப்படிங்கிறத அவரே ஆன்சராக இருந்துச்சு தவிர அது எதுவுமே ஆன்சராக இல்லை. இந்த ரெண்டு முதல் பேஸ்மெண்ட்டு. இன்னமும் நிறைய விஷயங்கள், நிறைய விஷயங்களை சிந்திச்சு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். கடைசியில் இஸ்லாத்தை அவன் ஓரளவுக்கு எல்லாமே சரின்னு என் மனசுக்கு தோணுனதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நான் நின்று பார்க்குறேன், இது எல்லாமே சரி ஓகே, அப்போ நடைமுறையில் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி பார்க்கும்போது, சுற்றி இப்படி முஸ்லீம்களை பார்க்குறேன், அப்போது நிறைய முஸ்லீம்களுடைய செயல்கள் வந்து எப்படி இருக்குது, இப்போது மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்குதுன்னு குரானில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் காதலில் படிக்கும் போது எல்லாமே அறிவுக்கு சரி எல்லாம் எட்டுன்னு நடைமுறையில் இது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நான் முஸ்லீமோட வாழ்க்கையை பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது நான் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சந்தோஷப்பட்டேன், அந்த இடத்துல வந்து என்னை சிந்திக்க வச்சுது. ஸோ இது எல்லாமே கரெக்டாக தான், ஸோ நடைமுறையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். ஸோ அதில் என்னென்ன நடந்துச்சுங்கிறத ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் இப்போ சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இன்ஷாஅல்லாஹ். என்னென்னா, முதல் விஷயம் முஸ்லீம்கள், அதாவது முஸ்லீம்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, இறைவனு கட்டுப்பட்டவன் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். இஸ்லாம்ங்கிற வார்த்தைக்கு இறைவனு கட்டுப்படுவதன் மூலம் அமைதியை பெறுவது, அதான் அதோடைய அர்த்தம். இப்போ இறைவனு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்கள் வந்து நிறைய விஷயங்களில் வந்து இறைவனுடைய சொல்லுக்கு முழுமையாக அவங்க கட்டுப்பட்டு அதை வாழ்கிறாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், எங்கள் காலேஜில் வந்து மொத்தம் 1200 பேர்கிட்ட படித்தோம். 1200 பேரில் ஒரு 100 குறைவான மக்கள் தான் முஸ்லீம் பசங்க இருப்பாங்க. அதில் என்னுடைய கிளாஸில் ஒரு 7-8 பசங்க இருந்தாங்க. என்னோடய ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் வந்து அந்நிய பெண்ணை எப்பவுமே நிமிந்து பார்க்க மாட்டான். இதுதான் என்னை இஸ்லாத்தை சிந்திக்க வச்ச முதல் செயல், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயலுமே இதுதான். பொண்ணுங்களில் கேர்ள்ஸில் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு பொண்ணு இருந்துச்சு, பசங்களில் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். அப்போ ஹெச்ஓடி மேம் வந்து பசங்ககிட்ட ஏதாவது அலவன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது சொல்லி நீ இந்த பசங்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது, பசங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த பொண்ணு வந்து விஷயத்தை சொல்லணும், இப்படி ஹெச்ஓடி மேம் இந்த விஷயத்தை சொன்னாங்கன்னு சொல்லும்போது, அப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தாலும் அப்படி தலையை குனிஞ்சு நின்று அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவான். இதுதான் எனக்கு பிடிச்ச இஸ்லாத்தில் பிடிச்ச முதல் விஷயம், சிந்திக்க வச்ச முதல் செயல், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மித்த யாருமே அப்படி இருந்தது கிடையாது, முஸ்லீம் அல்லாத மக்கள் சொன்னால் யாரும் அப்படி இருந்தால் கிடையாது. அப்போ இறைவனு கட்டுப்பட்டு வரக்கூடிய அந்த பையன் அப்படி இருக்கும்போது அது ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் பின்னாடி அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நானாக போய் கேட்டு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹிஜாபு, அதாவது இஸ்லாத்தில் நிறைய படித்து சிந்திச்சுட்டு இருக்கும்போது நடைமுறையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். ஹிஜாப் வந்து பெண்கள் வந்து இறைவனே சொல்கிறான், பெண்கள் வந்து உங்களுடைய உடலை வந்து அந்நிய ஆண்களுக்கு தெரியாமல் நீங்கள் வச்சுக்கக்கூடாது, நீங்கள் ஹிஜாப் போட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன் அந்த கட்டளை சமர்ப்பிக்கிறான். இது வந்து மனிதனால் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் எல்லா பெண்களையும் கேட்டிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் மோஸ்ட்லி பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அதனுடைய அழகை வெளிப்படுத்தணும் அவங்க ஆசைப்படுவாங்க. அந்த இடத்துல வந்து எங்கள் ஊரில் முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நான் கனவு பார்க்குறேன், சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி மதரசாவுக்கு போகும்போது ஹிஜாப் போட்டு தான் அவங்க வந்து மதரசாவுக்கு அனுப்புவாங்க. அப்போ சின்ன குழந்தையும் சரி வயசில் ரொம்ப பெரிய ஏஜில் உள்ளவங்களும் சரி ஹிஜாப் போட்டு போவாங்க. அப்போ நான் அந்த விஷயத்தை பார்க்குறேன், ஆமாம் கரெக்டு தான். ஏன்னா வந்து மனிதர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி அதை வந்து அனைத்து மக்களும் பின்பற்ற மாட்டாங்க. ஒரு அறிவுக்கு இது கொஞ்சம் சரின்னு பட்டாலும் அனைத்து மக்களும் வந்து அதை பின்பற்ற மாட்டாங்க. ஏன்னா இப்போ நிறைய உலகத்தில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு மூணு விஷயத்தை பேஸ் பண்ணி நடக்கும். ஒன்று பெண்ணால், இல்லைன்னா பெண்ணுக்காக, இல்லை பெண்ணை வைத்து, இந்த மூணு விஷயத்தை வச்சு தான் நிறைய பிரச்சனைகள் நடக்கும். இந்த மூணு விஷயத்துக்கும் புடிச்சா போச்சுட்டோம்னா உலகத்தில் பெரும்பான்மையான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்காது. அப்போ இந்த பெண்கள் வந்து தன்னோட உடலை ஹிஜாப் போட்டு மறைச்சி கொண்டு வாழ்றது வந்து சிறந்ததாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் சிந்திச்சு பார்த்தேன், ஆமாம் கரெக்டு தான், இறைவனுடைய கட்டளை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மூணாவது வந்து முஸ்லீம்கள் இடத்துல ஜாதி கிடையாது. எங்கள் ஊரில் பாதிக்கு பாதி முஸ்லீம்கள் தான், அலம்துல்லா முஸ்லீம்கள்லாம் தான் எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாம் நாங்கள் விளையாடுவோம். நிறைய எங்கள் டூருக்கு எங்கேயாச்சும் சுற்றி பார்க்க போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி வச்சாலும் சரி,
எவ்வளவு தான் நாங்கள் வந்து ஒரே ஒருமித்த கருத்தில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே விளையாடும் போதும் சரி எந்த இடத்துல போனாலும் சரி அந்த இடத்துல ஒரு டிவிஷன் எப்படி வந்துடும் அப்படின்னா ஜாதியை வச்சு அந்த இடத்துல பிரிவினை அப்படிங்கிறது வந்துடும். எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு, இதை நான் வந்து பார்த்துருக்கேன். முஸ்லீம் தெருவுக்குள்ளே போகும்போது சின்ன வயசுலேயும் சரி முஸ்லீம் தெருவை தாண்டி தான் மெயின் பஜாருக்கு போகணும். அப்போ முஸ்லீம் தெருவை கடந்து போகும்போது நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், எல்லா பசங்களுமே அனைத்து முஸ்லீம் பசங்களுமே ஒன்றா விளையாடுவாங்க, எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க. இந்த பசங்க விளையாண்டு முடிச்சுட்டு கூட எல்லா பசங்களுமே ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு எல்லாம் சந்தோஷமாக அப்படி வெளியே வருவாங்களே. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நான் சந்தோஷப்பட்டுருக்கேன். முஸ்லீம் ஏன் தெருலே பசங்கள்ட்ட போய் சொல்லியிருக்கேன், முஸ்லீம்களை பார்த்தியா எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களே சொன்ன வார்த்தை தான், அவங்கள்ட்ட ஜாதி கிடையாது இவனே, அதனால் அவங்க எல்லோரும் நான் ஒத்துமையாக இருக்காங்க, நம்மள ஜாதிங்கிற பிரிவினை இருக்கிறதுனால தான் நம்ம இப்படி சின்ன சின்ன கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஏன்னா இறைவனை சொல்கிறான் குரானில், கருப்பரை விட வெள்ளையருக்கோ ஒரு அரேபியரை விட அரபி அல்லாதவருக்கோ எந்த ஒரு சிறப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். ஸோ இந்த கட்டளையை வந்து மனிதர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் பெண்ணிலிருந்தே படைத்தோம், உங்கள் ஒருவரை விட இன்னொருக்கும் எந்த ஒரு சிறப்பும் கிடையாது, இறைச்சத்தை தவிர அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். ஸோ அப்போ இதையும் நான் சிந்திச்சு பார்க்குறேன், ஆமாம் கரெக்டு தான், நடைமுறையில் வந்து முஸ்லீம்கள் வந்து ஜாதி அப்படிங்கிறது அவங்க வந்து பிரிவினை வந்து அவங்க ஃபாலோ பண்ணல, அவங்க எல்லாமே ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல பார்த்து சிந்தித்தேன். மூணாவது புறம் பேச மாட்டாங்க, ஏன்னா இரு இஸ்லாத்தில் என்ன இஸ்லாம் மார்க் என்ன சொல்லு அப்படின்னா நீங்கள் வந்து புறம் பேசக்கூடாது, புறம் பேசி குறி சொல்லி தெரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து குரானில் சொல்கிறான். புறம் பேசும்போது உங்களுடைய நன்மைகளும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். இது வந்து எல்லா மக்களுமே, இப்போ இஸ்லாம் அல்லாத நடைமுறையில் சாதாரண மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது, முஸ்லீம் அல்லாத மக்கள் சொல்கிறேன். ஆனால் முஸ்லீம்கள் வந்து இதை நிறைய பேர் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை முஸ்லீம் அல்லாத மக்களே மிகைப்படுத்தி பேசும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. முன்னாடி இஸ்லாத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து பாலியாக வரதான் பார்க்குறாங்க, எங்கள் அம்மா எங்கள் மாமா ஃபேமிலியும் நிறைய பேர். அப்போ இவங்க முஸ்லீம் தெருவில் போயிட்டு பால் கொடுத்து வரும்போது ஒரு வீட்டை மென்ஷன் பண்ணி எங்கள் அம்மாவும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்கள் மாமாவும் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த வீட்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்க வக்கா நுந்தலா நல்ல குணம் தங்கத்தில் குணத்தில் தங்கம், யாரையும் பற்றி இதனால் வரைக்கும் ஆச்சுப்பா புறம் பேசினதே கிடையாது, அவங்க புறம் பேசினா பார்த்ததே கிடையாது அப்படின்னு எங்கள் அம்மாவும் மாமாவும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுறது முன்னக்கூட்டியே. ஸோ நான் ஃபைனலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கணுங்கிற டிசிஷனில் இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தையும் நான் சிந்திச்சு பார்த்து தான் அதுக்கப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கணுங்கிற மைண்ட் வந்தேன். அடுத்தது அதான் எங்கள் வீட்டில் பாலியாக வரும் பாப்பான்னு சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து அலமதுல்ல நான் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிறேன். முன்னாடி எங்கள் ஊரில் இருக்கும்போது நானும் கூட பாலியாக வரும் பார்த்துருக்கேன். அப்போ மாதத்துக்கு ஒருக்க பாலுக்கான பாலுக்கான அந்த பைசா வாங்க போவேன். அப்போது 30ஆம் தேதி முடிஞ்சிருச்சு, தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆயிடுச்சு. அப்போ ஒரு சில இப்போ 80% பார்த்திங்கன்னா முஸ்லீம்களில் தான் பால் கொடுப்போம். அப்போ ஒரு வீட்டில் போய்ட்டு நான் கேட்குறேன், அன்றைக்கி வந்து எனக்கு எமர்ஜென்சி அமௌண்ட்டு தேவைப்படுது, நான் போய்ட்டு ஒரு வீட்டில் காசு கேட்குறேன், அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வசதி உள்ளவங்க தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் இன்னொரு வீட்டில் எனக்கு தேவை, ஸோ எதிர்பார்த்து கேட்டேன் இல்லைன்ட்டாங்க. ரெண்டாவது ஒரு வீட்டில் கேட்டேன், அவங்க வீட்லேயும் கொஞ்சம் வசதி உள்ளவங்க தான் அமௌண்ட் அன்றைக்கி அமௌண்ட் இல்லை நாளைக்கு தரேன் சாயங்காலம் தரங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மூணாவது ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த வீடியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க தான், சரி நம்மளாம் எப்படி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் அவரே வாய் திறந்து கேட்டார், தம்பி மாதம் முடிஞ்சிச்சுதான் காசு தரேன் வாங்கிட்டு போகிறீங்களேன்னு கேட்டார், சரி தாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது காலை பொழுது அது ஃபஜ்ர் பொழுதுட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சம் டைம் இஸ்லாத்துக்கு முன்னக்கூட்டி காலையில் போயிட்டு இருக்கும்போது அவர் காசை தராரு, காசை தந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னார். என்ன சொன்னார்னா எங்களுடைய மார்க்கத்தில், அப்போ அவர் தந்த உடனே நான் சந்தோஷமாக சொன்னேன், அண்ணா நான் இதுக்கு முன்னக்கூட்டி ரெண்டு வீட்லேயும் நான் போயிருந்தேனே, ரெண்டு வீட்டில் பால் கொடுத்தேன், மாதம் முடிஞ்சுன்னு காசு கேட்டேனே அவங்க தரல, நீங்கள் தரங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேனே, அந்த டைமில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு காசு அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு, அவர் கஷ்டப்பட்டவர், கஷ்டப்பட்டவர்னால நான் அவர்கிட்ட வாய் தொடர்ந்து நானாக கேட்கல, ஏன்னா பாலுமே கம்மியாக தான் கொடுத்தோம், 300 ml இவ்வளோ தான் கொடுப்பேன், மிச்ச வீட்டுக்கு 1.5 லிட்டர் 1 லிட்டர் கொடுப்பேன். இவர் காசு தந்துட்டு என்ன சொன்னார்னா, எங்களுடைய மார்க்கத்தில் முகமது நபி சொல்லியிருக்காங்க, உழைப்பு ஒரு வியர்வை உதிரி முன் கூலியை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தம்பி, அதனால் நான் தந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அந்த விஷயம் அன்றைக்கே என்னுடைய மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருந்துச்சு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பரவாயில்ல முஸ்லீம்களில் இப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, சொல்லப்பட போய் அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு காசு தந்துட்டாங்க, என்னோடய தேவை அந்த இடத்துல பூர்த்தி அடைஞ்சுன்னு சொல்லி நான் சந்தோஷமாக போனேன். எங்கள் வீட்லேயும் போயிட்டு கூட சொன்னேன், இப்படி ஒரு வீட்டுக்கு போனோமா கஷ்டப்பட்ட மனுஷன் தான், ஆனாலும் காசை தந்துட்டார், தந்துட்டு இந்த விஷயத்தையும் கூட சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எங்கள் வீட்டில் நான் சொன்னேன். இப்போ நான் சொன்ன அந்த 2-3 விஷயங்கள் வந்து கம்மி தான், இன்னும் நான் படித்து சிந்திச்ச விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. நான் ரெண்டாவது விஷயம் சொன்னால் பார்த்தீங்களா, இஸ்லாத்தை சிந்திக்க வச்ச பேஸ்மெண்ட்டில் ரெண்டாவது விஷயம் கடவுள் உண்டா அப்படிங்கிற தலைப்பில் டாக்டர் ஜாகிர் நாயக் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க, ஆதாரபூர்வமான விஷயங்கள், அது எல்லாத்தையும் நான் செஞ்சு பார்த்தேன். ப்ளஸ்ஸு நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நிறைய விஷயங்களையும் நான் சிந்திச்சு பார்க்குறேன். அப்படி சிந்திச்சு பார்க்கும்போது நான் என்னென்னா இது எல்லாமே 1400 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி சொல்லப்பட்டிருக்கு, அன்றிலிருந்து இன்று வரை அனைத்து மனிதர்களும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது
இது ஏன் ஒரு மனுஷங்களால் ஏன் கொண்டு வந்துடக்கூடாது, இது ஏன் நம்மளை படைச்ச கடவுள் தான் கொண்டு வந்திருக்கணும், ஏன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனித கூட்டத்திலே ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து எந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக யோசிக்க முடியுமோ யோசித்து எதெல்லாம் மனித குலத்துக்கு சிறந்தது, மக்கள் எதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஏன் மனிதர்கள் வந்து நல்லா அறிவுபூர்வமாக யோசித்து இவ்வளோ இந்த குரானை ஏன் எழுதியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒழுக்கமான விஷயங்கள் பேசா போகிறது பெண்கள் நல்லது, இது மனிதருக்கும் எட்டக்கூடிய விஷயந்தான், புறம் பேசக்கூடாதுங்கிறது மனிதருக்கும் எட்டக்கூடிய விஷயந்தான், உழைப்பு ஒரு உயர்வை உதிரிமன் கூலி கொடுக்கணும் இதெல்லாம் கூட மனித அறிவு கெட்டக்கூடிய விஷயம் தான், அப்புறம் அந்நிய பண்ண பார்க்கக்கூடாது, இதெல்லாம் மனித அப்போ நம்ம நடைமுறையில் ஓகே இது நல்ல விஷயம் தோணுது, ஆனால் இந்த நல்ல விஷயத்தை ஏன் மனிதர்கள் யோசிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அப்போ மனித அந்த விஷயத்தை யோசிக்கும் போது தான் இந்த வீடியோ நான் பார்த்தேன். அப்போ இதில் இதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுருந்துச்சு, அனைத்து விஷயங்களும் சொல்லிட்டு அவர் இந்த கொஸ்டினை முன்னோக்கிறாரு. என்னென்னா இந்த விஷயத்தை முகமது நபிக்கு இதை படைச்சம் அல்லாமல் வேறு யாரால் சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிற நிறைய கொஸ்டின் முன்வைக்கும் போது ஆமாம் கரெக்டு தான், நம்மளை படைச்ச கடவுளால் தான் இதை சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்தேன். அதாவது இதுக்கு முன்னக்கூட்டி வந்து நான் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன், எனக்கு ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி, தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரம்பட்டினம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் உண்டு, அந்த ஊருக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய இடத்துலேருந்து மாலை போட்டு போவாங்க, ஒரு குறிப்பிட்ட மாதம் தமிழுக்கு புரட்டாசி மாதத்தில் நல்ல ஃபெஸ்டிவல் சீசன் அது அதிகமாக நடக்கும், நிறைய பேர் வந்து வேஷம் போட்டுலாம் போவாங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு வேஷம் போடுவாங்க, காளி வேஷம் போடுவாங்க, குரங்கு வேஷம், இன்னும் நிறைய குறவர் வேஷம், அந்த மாதிரி நிறைய வேஷங்கள் போடுவாங்க. இதுக்கு சொல்ல வந்தாலும் நானும் கூட இபாதத் அதாவது வழிபாடு அப்படிங்கிற பேரில் நானும் வேஷம் போட்டிருக்கேன். நான் என்ன வேஷம் போட்டிருந்தேன் அப்படின்னா, நான் ஆம்பளை போயிருந்தேன், ஆனால் போட்டிருந்தது வந்து பெண் வேஷம் போட்டிருந்தேன் அன்னைக்கு. இது வந்து எதுக்குன்னா அந்த இடத்துல சாமி ஒருத்தங்க குறி சொல்லி கூட அந்த இடத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் பெண் வேஷம் போடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல வந்து எங்களோட தோற்றத்தை நாங்கள் மாற்றிக்கிடுவோம், மீசையை கம்ப்ளீட்டாக வளைச்சிருவோம், தாடியை வந்து கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணிடுவோம், இந்த சைடில் இருக்கக்கூடிய கேரா இதெல்லாம் கூட கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு சேலை உடுத்தி கையில் காற்றுல கம்மல், கழுத்தில் செயின், கையில் வளையல், காலில் கொலுசு மெட்டி இதெல்லாம் போட்டு கூட அந்த இடத்துல வந்து ஒரு இபாதத்தை அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம செஞ்சோம். அதாவது இபாதத்து நோக்கத்தில் அவ்வளோ விஷயத்தில் நான் செஞ்சுருந்தாலும் எங்கள் ஊரில் ஒருத்தர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு, அப்போ அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு ஃபஸ்ட் நான் அவரை திட்டினேன், பின்னாடி நான் எனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். ஒரு கொள்கையில் இருந்து இன்னொரு கொள்கைக்கு போகிறோம் அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது, ஏன்னா ஒரு மதத்தை தாண்டி வரோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து ஏற்றுட்டு வரமாட்டோம். நான் வந்து நிறைய விஷயங்களை யோசித்து பார்த்தேன், நிறைய புத்தகங்களை படித்து, இப்போ இந்து மதத்தில் என்னெல்லாம் சொல்ல வருது, இந்து மதத்தில் ஒரு கடவுள் தான் வணங்கணும் அப்படிங்கணும், முகமது நபி தான் இறுதி தூதர் அப்படின்னும், அவங்களுக்கு குரான் அப்படின்னு சொல்லி இறைவேதம் கொடுக்கப்படும் அப்படின்னும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை படித்து சிந்திச்சு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். அதாவது நான் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கும் போது அந்த வழக்க வழிபாட்டில் வந்து ஃபுல் ஈடுபாட்டில் இருந்தேன், ஃபுல் ஈடுபாட்டுனால் எல்லாருமே காணிக்க பிரிப்போம் போவோம், முத்தாரம்மனுக்கு காணிக்கை அப்படின்னு பேர் சொல்லி தான் எல்லாருமே காணிக்க பிரிப்போம். அந்த பிரித்த அமௌண்ட்டை வந்து என்னை சுற்றி எல்லா சகோதரர்களுமே பெரும்பாலானவர் அப்படின்னா 90% 95% மேலே அந்த அமௌண்ட்டை வந்து தன்னுடைய அந்த வழிபாட்டுக்கு அவண்டியோட செலவு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச அமௌண்ட்டை மட்டும்தான் கோயில் உண்டியில் போய் போடுவாங்க. ஆனால் நான் அப்படி செஞ்சது கிடையாது, ஏன்னா முத்தாரம்மனுக்கு காணிக்கை அப்படின்னு சொல்லி மக்களிடத்தில் நம்ம காசு வசூல் பண்ணுறோம், அப்படி வசூல் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம செலவு பண்ணிட்டால் நல்லாயிருக்குமா, தப்பு இல்லை, மக்கள் யாரை நம்பி தராங்க அம்மனுக்கு சாமிக்கு அப்படின்னு சொல்லி வழிபாட்டில் அவங்க தராங்க, ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம செலவு பண்ணுறது தவறுன்னு சொல்லி எவ்வளோ அமௌண்ட்டு பிரிஞ்சாலும் அந்த அமௌண்ட் அப்படியே கொண்டு போய் கோயில் உண்டியில் போட்டுருவேன். இதே சொல்ல வந்தோம்னா நான் பழைய வழிபாட்டில் எப்படி இருந்தாங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் தான் சொன்னேன். அந்தளவுக்கு அந்த வழிபாட்டில் ஊறி இருந்துட்டு எல்லா சகோதரையும் சேர்ந்து கோயிலெலாம் போயிட்டு ஃபஸ்ட் இயரில் மாலை போட்டு கோயிலுக்கு போயிருக்கேன், 3 வருஷத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நிறைய சகோதரர்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு விஷயத்த சொன்னாங்க, நான் எதுக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறத அவங்களே கற்பனையில் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொன்னாங்க. என்னோடய சொந்தக்காரர்கள் நண்பர்கள் என்னுடைய சமுதாயத்தில் உள்ளவங்க கோவால் வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணுக்காண்டி முஸ்லீம் பிள்ளை லவ் பண்ணுவான் அதனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னாங்க, பணம் கொடுத்துருக்காங்க அதனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அவன் ஏதோ முஸ்லீம் கட்சியில் சேரணும்னு ஆசைப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னாங்க, வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான் சொல்லி முஸ்லீம் மண்டலத்தை சொன்னாங்க. ஒரு சில முஸ்லீம்களே சொன்னாங்க அந்த பையன் முஸ்லீம் பிள்ளைய லவ் பண்ணுதான் அதனால் இஸ்லாத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, பணத்துக்காண்டி வந்துட்டான், இன்னும் ரொம்ப லோவஸ்ட் வேர்ட்லாம் கூட சொன்னாங்க இதுக்காண்டி இஸ்லாத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய பேர் சொல்லும்போது எங்கள் அம்மாவுக்கு என் மேலே அளவு கடந்த நம்பிக்கை உண்டு, என் பிள்ளை எதையுமே நண்டு கேட்காமல் என்னை தாண்டி செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு என் மேலே நிறைய நம்பிக்கை உண்டு. அப்போ எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, அவன் யார் ஏதோ விஷயத்துக்கான அந்த கடவுளுங்கிற பட்சத்துக்கான இஸ்லாத்தை ஏற்றுக்கானே எங்கள் அம்மாவுக்கு தெரியும். எங்கள் சித்தப்பா ஒருத்தவங்க என்னை கூப்பிட்டு பேசினாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட களிமா சொன்னேன் ஒரு வாரத்துக்குள்ளே, கோபால் நீ முஸ்லீமாக மாறிட்டியாமல் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மைதான், ஆமாம் உண்மை தான் அப்படின்னேன், எந்த ஒரு விஷயம்னாலும் என்கிட்ட கலந்து பேசி தானே முடிவெடுப்பேன், நீ இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்க நீ என்கிட்ட கலந்து பேசலையே அப்படின்னு சொல்லி என் சித்தப்பா என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்கள்ட்ட கலந்து பேசினா நம்மளை ஆரம்பத்துலேயே ஆஃப் பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்லலை அவங்கக்கிட்ட. அப்போ அவங்க கேட்குறாங்க, கோபால் நீ வந்து ஒரு பொண்ணுக்காண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு நிறைய பேர் சொன்னாங்க, நான் நம்மளை
நீ பணத்துக்காண்டி இஸ்லாத்தை கற்றுக்கிட்டேன்னு நிறைய பேர் சொன்னாங்க, அதையும் நான் நம்பலை. வெளிநாட்டுக்கு போகணுங்கிறதுக்காண்டி நீ இஸ்லாத்தை கற்றுக்கிட்டேன்னு நான் நம்பலை. இன்னும் நிறைய காரங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க, நான் எதையுமே நம்பலை. உன் மேலே நம்பிக்கை இருக்கு கோபால், நீ சொல்லுறதை நான் ஏற்றுக்கிட்டேன், நீ எதனால் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சித்தப்பட சொன்னால், சித்தப்பா நம்மளை படைச்சது நம்ம எல்லாம் இதில் ஒரு வழிபாடு செஞ்சோம். இன்றைக்கி நான் நிறைய விஷயங்களை சிந்தித்து படித்து எடுத்து தான் நான் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேனே தவிர, சிந்திக்காமல் டக்குன்னு நான் ஒரு முடிவை எடுத்துடல. நம்மளை படைச்சது ஒரே ஒரு கடவுள் தான். நம்மளை படைச்ச கடவுளை கண்ணால் பார்க்க முடியாது, நம்மளை படைச்ச இறைவனுக்கு உருவம் கொடுக்க முடியாது. கண்ணால் நம்ம வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுமே நம்ம கைகளால் உருவாக்கி கொண்டதுதான் தவிர, நம்மளை படைச்ச கடவுள் உங்களுக்கு கிடையாது. ஸோ என்னை படைச்ச கடவுளை வணங்கணுங்கிறது கண்டியா சித்தப்பா, நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில நரிசனம் சொல்லும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இன்னும் முஸ்லீம் தான் உங்களுக்காண்டி நிறைய விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அடுத்தடுத்த பதிவுகளை சொல்கிறேன். இன்னொன்று, முஸ்லீம்கள் செஞ்ச ஒரே ஒரு சின்ன செயலும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கடைசியாக என்னென்னா, டென்த்து படிக்கும் போது பப்ளிக் ரிசல்ட் முடியும். இப்போ பப்ளிக் ரிசல்ட் வந்தோன்னா ரிசல்ட் மார்க்ஷீட் பார்க்குறதுக்காக வேண்டி எல்லாருமே ஸ்கூலில் தான் போய் பார்ப்போம். அப்போ வந்து நாங்கள் டென்த்து டுவெல்த்தும் படிக்கும் போது மொபைல் அவ்வளோ பெரியமே கிடையாது, கம்மியான பசங்கள்கிட்ட தான் ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்துச்சு. அப்போது எங்கள் வீட்டிலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ அங்கேருந்து வீட்டிலேருந்து எல்லாருமே 4-5 பசங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் போவோம். எல்லாருமே சரி கண்டிப்பாக ஸ்கூலில் போய் எல்லோரும் மீட் பண்ணுவோம், ரிசல்ட் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்கூலுக்கு போவோம். போகும்போது முஸ்லீம் தெருவு கடந்து தான் போகணும். அன்றைக்கி இருந்த முஸ்லீம் நிறைய அண்ணமார், வயசில் போய் அண்ணமார் லேப்டாப் வச்சு அவங்க மெனக்கிட்டு எங்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய மார்க் ஷீட்டையும் அந்த அதில் பார்த்து நெட்டில் பார்த்துட்டு எங்களை ரிசல்ட்டை எங்களை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே நோட்டில் எழுதி தந்தாங்க. இதுவும் நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிடும் போது என்னை சிந்திக்க வச்ச ஒரு செயல். இதுவும் ஒன்று, அதாவது இது வந்து சின்ன செயல் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அந்த சின்ன செயலை கூட நம்மளே நிறைய பேர் செய்யலை, அதை வந்து நம்ம நினச்சி பார்க்கணும். ஸோ முஸ்லீம் அல்ல முஸ்லீம் சகோதரர் எல்லாத்தையும் ஒரு சொன்ன ஆசைப்பட்றோம். என்னென்னா, இப்போ நான் சொன்ன இந்த 6 விஷயத்தில் வந்து ஒரே ஒரு சகோதரர் மட்டும்தான் எங்கள் மார்க்கத்தில் முகமது நபி இப்படி சொல்லியிருக்காங்க அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சகோதரர் மட்டும்தான் சொன்னார். அந்த பால் பைசா தந்த மனுஷன் வந்து எங்களுடைய மார்க்கத்தில் முகமது சொல்லியிருக்காங்க, உழைப்பவர் வீரரை உதிரி முன் கூலியை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் முகமது நபி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் என்கிட்ட மார்க்கத்தை உள்ள ஒரு விஷயத்தை சொன்னார். இன்னும் நிறைய முஸ்லீம் சகோதரர் இங்கே நிறைய உதவிகள் செய்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே சின்னது அப்படின்னு நினச்சி செய்யாமல் போயிடாதீங்க. சொல்லக்கூடிய செய்யக்கூடிய உங்களுக்கு அது சின்னதாக தெரியலாம், கேட்கக்கூடிய பயனடக்கூடிய எங்களுக்கு உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப பெருசு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி அமல் செய்யக்கூடிய உங்களுக்கு நல்லா வரக்க செய்யணும், கண்டிப்பாக உங்களுக்கு நான் துவா செய்கிறேன். உங்களுக்கு வந்து அது சிம்பிளாக தெரிஞ்சாலும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு உண்மையிலே ரொம்ப பெருசு. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் நிச்சயமாக பயனளிக்கும் சகோதரர்களே. அதனால் எந்த ஒரு மார்க்க விஷயத்தை செஞ்சாலும் சின்னதுன்னு நினச்சி செய்யாமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக சின்னதாக இருந்தாலும் விருப்பப்பட்டு சந்தோஷமாக நீங்கள் செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு மார்க்கத்தில் உள்ள ஒரு சில வேர்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருக்கேன், இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடுகள் சந்திப்போம், மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் மார்க்கத்தில் சொல்லி தந்திருக்கான், அல்லாஹ் சொல்லி தந்திருக்கான், அதனால் செய்கிறோம். இதுக்கான கூலி எங்களுக்கு மறுமையில் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா மார்க்கத்தை நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும்போது தான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க சிந்தி இந்த விஷயம் அவங்களை சிந்திக்க வைக்கும். அவங்க சிந்திச்சு ஒரு நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் கூட